அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு என் கூட நட கலகலன் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஃபிலிம் தான் பத்தல அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க சார், உங்க சட்டம் படத்தோட படக்குழுவினர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும். கார்த்திக் ப்ரோ வணக்கம். ஆனால் வந்து சுபிக்ஷமா இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சுபா நம்ம கூட இருக்காங்க. லவி வணக்கம். ஆனால் வணக்கம். எப்பவுமே அழகா இருக்கக்கூடிய நம்ம ஐரா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். ஆனால் வந்து சூப்பர் சௌந்தர்யா நம்ம கூட இருக்காங்க. லவி வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அப்பாடா கை கொடுங்க. நன்றி. இதை வந்து வார்த்தையா நீங்க கேட்டீங்களே அப்படின்னு. ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொடுத்துட்டு இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்றப்போ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் எப்பவுமே எல்லாருமே கங்க்ராட்ஸ் சொல்லுவாங்க, நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உங்களோட அந்த ஒரு ஆக்டிங் கொடுத்ததை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இண்டிவிஜுவலாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னங்க சார் உங்கள் சட்டம் படத்தை முடிச்சதுக்கப்புறம் அவுட் புட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக இல்லாமல் நினச்ச மாதிரி வந்திருக்குன்ற வருஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், பட் அவுட் புட்டாக பார்க்கும்போது அதில் 50% 60% இருக்கும். பட் நான் ஸ்கிரிப்டாக படிக்கும் போது என்ன இருந்துச்சோ அதே தான் நான் ஃப்ரேமில் அதை விட அதிகமாக நான் ஃப்ரேமில் பார்த்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு நல்ல படம் பண்ணியிருக்குன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே. ஒரே படத்தில் ரெண்டு கதை அப்படின்னு வரப்போ அந்த கான்செப்ட் சொல்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆ, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை தான் அப்படின்ற மாதிரி போது வித்தியாசமாக விஷயங்களை ட்ரை பண்ணும் போது அதில் இருக்க ஒரு சுவாரஸ்யமே தனி தான். ஆனால் நாலு ஹீரோயின் அப்படின்னுறப்போ அதுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணீங்க நீங்கள்? ஹோம்ஒர்க்லாம் பண்ணல. ஆக்சுவலாக நான் தான் சொல்லியிருக்கேன், கூட நடிக்கிறவங்க கரெக்டாக நடிக்கும் போது அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தே மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஆக்ட். ஓகே. இதில் அந்த விமர்சனம்லாம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆகும் அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் நீங்கள் கேட்குறப்பையுமே அதை படிக்கிறப்பையுமே உங்களுக்கு ஓகே நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்ற ஒரு கட்ஸ் இருந்தது? இல்லை, நான் நிறைய எதிர்பார்க்குறேன், கம்மியாக தான் வந்திருக்கு. ஐயோ, உண்மையாக சொல்லணுன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர். ஏன்னா ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும் போது தான் அதுக்கான பதில் கிடைக்கும். கேள்வியே கேட்காம இருந்தால் அதுக்கான பதில் கிடைக்காது. ஸோ நிறைய கேள்விகள் கேட்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். பக்கா. அண்ட் வந்து அடுத்ததாக உங்களோட மனைவி கிட்ட நான் சிறிது நேரம் உரையாற்றிக் கொள்கிறேன் ஐயா அப்படின்னு தான் நான் பர்மிஷன் வாங்கணும். ஸோ வந்து அவர் மூன்று பெண்களை வந்து லவ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து கடைசி அவங்களை மேரேஜ். ஓகே, அப்படின்னு வரப்போ லிஸ்ட் பெருசா இருக்கு. போதும் போதும். ஸோ டைரக்டர் இது எக்ஸ்பிளைன் பண்ணாரா உங்களுக்கு? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் சொல்லும் போதே இந்த மாதிரி நிறைய லவ்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடும், ஃபைனலா வந்து உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது பண்ணாங்க. சரி ஓகே, நான் அப்போ கூட கேட்டேன் படம் பேரு சார் அப்படின்னு, என்னங்க சார் உங்க சட்டம், இதுக்காக தான் வச்சிருக்கீங்களான்னு கூட என்னோட க்வெஸ்சன் இருந்தது. டைட்டில் தூக்கி அவருக்கே வச்சு. ஸோ இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேற ஜானர். ஸோ அப்படின்னாங்க, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப நீங்க ரேகிங்லாம் பண்ணுவீங்களே, அது வந்து எப்படி ரியல் லைஃப்ல இருந்த மாதிரி இருந்துச்சு? அது அந்த சீன் எப்படி டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நீங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணீங்க? இல்ல, அவர் பெருசா எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கல, இதான் விஷயம் அப்படின்னுட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வருமோ நீங்க அப்படியே இருங்க, இதுக்காக வந்து புதுசா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ட்ரை எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஷூட் பண்ண ஃபீலே இல்லை எங்களுக்கு, என்ன வர சொன்னாங்க, நிக்க சொன்னாங்க, பேசினாங்க, அதுக்குள்ள ஓகேயா ஷார்ட் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஜாலியா இருந்துச்சு, நாங்க ஒர்க் பண்ண ஒரு டென்ஷன்ஸே இல்லை எங்களுக்கு. சொல்லலாம். ஸோ நான் ஆக்சுவலி ஐ வாஸ் குவைட் இது எப்படி இருக்கும், பிகாஸ் அது உங்களுக்கே தெரியவில்ல அது எப்படி இருந்துச்சு. பட் தென் அது ஆக்ட் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அப்போ எடுக்கும்போது யூனோ எவ்வளோ ஒரு மாதிரி கேவாஸாக இருந்துச்சு, பிகாஸ் ஒரு பக்கம் வந்து அது ரோடில் எடுத்தாங்க. ஆமாம். ஸோ அது அப்போ நான் ஆக்ட் பண்ணும்போது கூட எனக்கு புரியல, ஓகே ஓகே வருது, ஐ வாஸ் ஃபைன். பட் ஆஃப்டர் வாட்சிங் ஓகே ஓகே இப்படி வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ நான் ஐ எம் கன்வின்ஸ்ட், எதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி, வெஜ் பிரியாணி, பட் ஐ அம் எ பியூர் வெஜிடேரியன். ஓகே. ஆனால் அந்த சீன்லாம் வரப்போ எப்படி இருந்தது? அவர் வந்து இந்த பிரியாணி கைவே சாப்பிடுவாரு, அந்த பிரியாணி சாப்பிட்லாம் பயங்கர ஸ்டைலாக சாப்பிடுவாரு, அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்றப்ப தண்ணியெலாம் கூட கொடுப்பீங்களே. சீன்ஸை ரிவீல் பண்ணுறேன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு சீன்லாம் பார்க்குறப்போ
ஆக்சுவலி வந்து இந்த கேரக்டர் நடிக்கும் போது கூட இது ரொம்ப ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒன்று இருந்துச்சு. பிகாஸ் ஒரு ப்ரீஃப் எதுவுமே கொடுக்கல எனக்கு, தட் இப்படி இருப்பா அப்படி இருப்பா ஒரு ப்ரீஃப் கொடுக்கல. அது டயலாக்ஸே எப்படின்னா அதிலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு, அந்த டயலாக்ஸே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நடித்தேன். நீங்கள் கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் சீயிங் த ஃபிலிம், நான் ஆக்சுவலி நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த டூப்ளெக்ஸ் ஃபிலிமே எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போ போட்டதுக்கு அப்புறம் தான் ஓ டூப்ளெக்ஸ் ஃபிலிமா அப்படின்னு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது என்னோட கேரக்டர் பார்த்துக்கிதான். ஸோ இப்போ பார்த்துட்டு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எல்லாரும் கேட்கறது அதான், உங்களோட ஸ்டோரி செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. இந்த ஹீரோ டீம் சரி உங்க டீமே அந்த மாதிரி அதிகமான குவஸ்டின்ஸ் அதான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஐரா எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான்லாம் இல்லை, ஃப்ராங்க் அண்ட் ஆக்டிங் பிடிக்கும் அந்த ஒரு இதில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் போக போக ஆஃப்டர் ஐ ரிட் லைக் ஹீரோஸ் காதலோ வாட் எவர், நான் அதுக்கப்புறம் கண்டென்ட் தான் நோக்கி போயிட்டுருக்கேன்னு சொல்லலாம். கண்டென்ட் அண்ட் என்னோட ரோல் எப்படி இருக்குது, அந்த ஸ்டோரிக்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரி யோசிச்சு தான் டூயிங். பட் திஸ் ஃபிலிம் ஐ ஆக்சுவலி ஹேட் நோ ஐடியா அபவுட் வாட் இஸ் இட், எப்படி வந்தது. கார்த்திக் சொன்னாங்க இது ஒரு நல்ல படம், ஒரு ரீசனுக்கு பண்ணுது, பட் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு கார்த்திக்னு சொல்லலாம். ஐயாவே சொல்லிட்டாரா அப்போ நல்ல படம் தான். அம்மா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களோட சாய்ஸ் தான் ஜென்ரலா ஸ்டோரி எல்லாமே. ஆக்சுவலி அம்மா தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் கார்த்திக் பேசி, நான் ஆக்சுவலா அவங்க கிட்ட பேசினதே கிடையாது, ஷூட்டிங்ல பார்த்து பேசுறது. சரி நான் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட தான், இந்த மாதிரி அக்கா தான் கூப்பிடுவோம் நான். அப்போ இன்டர்வியூ அவங்க மம்மிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், ஸ்டோரி சொல்றேன் இந்த மாதிரி சொல்லுவேன். இல்லக்கா இந்த மாதிரி இது நல்லா தான் இருக்கும், இல்லை கார்த்திக் ஓகே பட் ஐரா சம்திங், இல்லக்கா சப்போஸ் உங்களுக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம அதை பேசி ப்ரெசன்டபிள் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணது தான். ஓகே பக்கா நெக்ஸ்ட். ஆனா நிஜமா சொல்றேங்க, அந்த ஃப்ரேம்ல வந்து உங்களை உங்க அக்காவை காட்டுன மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஏதாவது தனியா வெயிட் போட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்போ ஐ ஹேட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சோ ஐ ஹேட் சோ நதிங் ஃபன்னி அபௌட் இட். So I had some health issues, so adanal I had gained weight. Munadi I was on the leaner side. So and the film panna time la irundhu, then I got back to normal. எங்களுக்கு டவுட் இருந்தது, ஆனால் டைட்டில் கார்டில் போடுறப்ப நாங்களே ஓகே சௌந்தர்யா தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்பியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க. ஆனால் வந்து அப்படியே இருந்தலாம் அப்படின்னு கூட எங்களுக்குலாம் தோணுச்சு, ஆனால் வேணாண்டா சிச்சுவேஷன் இப்போ தான் சொன்னேன் இருக்க முடியாதுல்ல, அதனால் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணல. ஆனால் கடைசி அந்த ஹோட்டலில் ஒரு டைலாக் வரும்ல, ஸோ அந்த சீக்வன்ஸில் எடுக்கிறப்ப எப்படி இருந்தது? எங்களுக்கு என்ன டவுட்னா, ஸோ வந்து சாப்பிட்ற இடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கும் ஒருத்தங்க அந்த மாதிரி ஒரு பார் சீக்வன்ஸில் உட்காந்து சாப்பிட்றாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லை, அங்கே நீங்கள் யோசிச்சிங்களா இல்லை ஓகே பக்காவாக தான் இருக்கு? நான் வந்து சரி இது ஒரு பயங்கரமான ஒரு ஹைஃபை ஃபிலிம் போல இருக்கு, ஸோ அதனால தான் நம்ம பயங்கரமாக ஒரு பார்லாம் எங்கள் அப்பா குடும்பத்தோட கூப்பிட்டு வந்து எங்களை சில நம்ம நம்ம எங்கள் எங்கள் படத்துலேயே அதிகமா செலவான சீன் அந்த சீன் தான். ஆமா அந்த பார் ரெஸ்டோ பார் நாங்க வந்து அதுவும் 4 hours தான் ஷூட்டிங் கொடுப்போம்னு சொல்லி அங்க ஷூட் பண்ணோம். அதனால ஏய் என்னடா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஷூட் பண்றீங்க, பெரிய பட்ஜெட் போடறாங்க போடறே அப்படின்னு. நான் எனக்கு அதான் தெரியும், ஓரளவு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப பேக்ரவுண்ட் எல்லாம் பிரபு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் அங்கதான், அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் ஃபார் தி ஃபில்ம். ஸோ அப்போ வந்து ஓ நம்ம ஒரு ரிச் ஃபேமிலி போல இருக்கு இந்த படத்துல அப்படின்னா, கடைசியில பார்த்தா நாங்கள் நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கிற ஒரு ஃபேமிலின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். எங்க அப்பா எப்படின்னு தெரிஞ்சிருச்சுல, அதனாலதான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹீ இஸ் வெரி யூஸ் டு திஸ் அட்மாஸ்பியர் அக்கார்டிங் டு ஹிஸ் கேரக்டர். ஸோ அதனால அப்பாவோட சாய்ஸ். படத்துல இருந்து இன்னொரு க்வெஸ்சன் நான் எடுத்துக்கிறேன், அந்த இம்ப்ரெஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்கும், ஆட்டோல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல யாராவது ஒருத்தர் உங்களை அப்படி இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன்? அந்த சீக்வன்ஸ் எங்களுக்காக நீங்க ரிவீல் பண்ண முடியுமா? ஓ அந்த சீக்வன்ஸ் எடுத்தனோ நம்மளுக்கு யூஸ் ஆகும் ப்ரோ. அப்படி இல்ல கார் தான், ஆப்வியாஸ்லி கார் டெக்கரேட் பண்ணி தான், இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைட்ஸ், மூளுக்குள்ள ஃபேரி லைட்ஸ்லாம் போட்டு இட்ஸ் ஃபார் ஒன் ஆஃப் மை பர்த்டேஸ். ஒரு அழகிய நிலா கால அதனால சோ அப்படி நடந்ததுதான். சோ அதுலயே ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி ஃபோட்டோல நான் வந்து என்னோட ரியல் லைஃப்ல பார்த்து ஆட அப்படி இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து. அந்த கேரக்டர் நான் சுத்தமாவே இல்லைங்க அந்த மாதிரி அது எப்படி நீங்க பாத்தீங்களா அது கேட்டுட்டே இருக்குதான் கண்டிப்பா நான் இல்லை.
இல்ல அந்த மாதிரி கேட்கணும்னு ஒரு பர்சன்ஸ் உங்க வாழ்க்கையில வந்திருக்காங்க? நான் அது எனக்கு ஆக்சுவலி அங்க அந்த மாதிரி க்வெஸ்சன் அப்படி கேட்கணும்னா எனக்கு இப்போ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நான் ஆக்டர்ஸ் கிட்ட கேட்கணும், லைக் அவங்க ப்ராசஸ் எப்படி எப்படி இந்த கேரக்டர் பண்ணீங்க, ஓ அது எப்படி பண்ணீங்க, நான் அந்த இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பேன். அங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். க்வெஸ்சன்ஸ்னா நான் அதுல மட்டும் தான் கேட்பேன். அதுல பர்டிகுலரா ஒருத்தரை செலக்ட் பண்ணி கேட்கணும்னா யாரை சொல்லுவீங்க? நான் வந்து எனக்கு ஆக்சுவலி ஃபஹத் ஃபாஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட கேட்கணும் உங்க ப்ராசஸ் என்ன, எப்படி நீங்க நடிக்கிறீங்க, இப்படி சீரியஸா எனக்கு கேட்கணும். ஸோ அந்த ஒரு நிறைய க்வெஸ்சன் கேட்கணும்னா நான் ஆக்சுவலி ஜென்ரலா ஆக்டர்ஸ் கிட்ட டைரக்டர்ஸ் கிட்ட கேட்கணும்னு இருக்கு. எப்படி எங்கிட்ட வரணும் அப்படின்னா சொல்லுங்க. அதான் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஒரு முன்னாடி நான் நம்ம நம்புற ஒரு கேரக்டர் வேற, ஆஃப்டர் லைஃப் வேற. அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க போட்டு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்கா? இருக்கு இருக்கு, நிறையவே இருக்கு. அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அன்பா இருக்கணும், யாருக்கிட்டயும் எந்த ஒரு பொண்ணுங்க கிட்டயும் பேசக்கூடாது. அது எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவரா இருக்கணும் பேசக்கூடாது. என்னோட விருப்பங்கள் அது, ஆனா நம்ம நினைக்கிறது எப்பயுமே நடக்காது இல்லையா. சோ வந்தா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா, அதுல இருக்க ஒன்னு ரெண்டு செக்லிஸ்ட வந்து இன்ட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்றீங்க. நல்ல ப்ரோ, அடுத்து அங்கதான் ப்ரோ தெரியுது தெரியுது. நான் பர்டிகுலரா எப்படி நான் கேக்குறது, ஓகே நான் காமனா வச்சிருந்தேன் ப்ரோ. நீங்க பாத்து இத்தனை கேரக்டர்ஸ் டைரக்டர் வந்து இந்த கேரக்டரோட எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த கேரக்டர் ப்ரோ? எந்த கேரக்டர் இல்லாம இருக்கு சொல்லலாம் உங்களுக்கு. நான் அப்புறம் டாஸ்க் கொடுப்பேன். இல்ல நிஜமாலுமே சொல்றேன், சி a life without expectations will give you a surprise. Expectations will kill your surprise. So, அதுதான் என்னுடைய. அப்படி சொன்னால் நாங்க விட மாட்டோம். ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிக்க கூடாதுன்னு இங்கிலீஷ்ல பேசினேன். கஷ்டப்பட்டு என் பிரெயின்ல இருக்க டிக்ஷனரியில இருக்க வார்த்தையெல்லாம் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சு அலைன் பண்ணி சொல்றேன். இல்ல ப்ரோ, இந்த டைரக்டர் பரவாயில்லைங்க. இந்த இவங்களோட நான் பேரானதுக்கு முன்னாடி டிராவல் ஆன இந்த ஹீரோயின்ஸ் கூட இந்த கேரக்டரும் நான் வந்து பேரா இருந்திருக்கலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு தோணுன ஒரு கேரக்டர் கேட்கல? இப்ப கூட தோணி இருக்கலாம். இல்ல இல்ல, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே தோணல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்சியரா ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் லவ் பண்றீங்க, அதுக்கப்புறம் பாய் பிரியாணி, அதுக்கப்புறம் ரொம்ப அகரகரம் அப்படின்ற மாதிரி நிறைய கேரக்டர் சூஸ் பண்றீங்களா, அதுக்காக கேட்கிறேன். இல்ல பிரதர், அது அது படம் அப்படின்றதுனால எனக்கு அதோட கனெக்ட், அதாவது நான் அந்த விஷயத்துல செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் ஆனால் நான் ஒரே விஷயம் தான். எல்லா பசங்களுக்குமே வந்து இப்போ ஒரு பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா ரசிப்பாங்க, ஆனா தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டா திட்டுவாங்க. இது எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கக்கூடிய கேவலமான ஒரு விஷயம். அதே விஷயம் தான் எனக்கு இருக்கு. வேற அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? அந்த உங்களோட சிக்னேச்சர் டயலாக் எல்லாம் இங்க நம்ம வந்து சொல்லிடலாம் ப்ரோ. எனக்கு நான் அப்சர்வ் பண்ணது ரெண்டு விஷயங்கள், நம்ம பிரியாணி அவங்க கிட்ட சொல்ற அந்த ரோட்ல நடக்கிற சீக்வன்ஸா இருக்கட்டும், ஐயோ எங்களுதுடா அப்படின்றத எல்லாம் சேர்ந்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேங்களா? ஓகேவா, ரெடிங்களா? ரெடி, 1 2 3 சொல்லுவேன். சென்னை எங்களுதுடா, சென்னை எங்களுதுடான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெடியா? ரெடி, 1 2 3 ஏய் முட்டா பயலுகளா, இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டா? நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த கதையை சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு க்வெஸ்சன்ஸும் கேட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி ஒன்று வைக்கிறேன். இதுல இருக்க டாஸ்க் எல்லாம் நீங்க ஒன்னு பண்ணணும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஷீட் எடுத்துக்கணும், உள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்க பண்ணி காட்டணும். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம வந்து ஹீரோ இப்படி வைங்க, அங்கிருந்து வரும். ஏன்னா எப்பவுமே பல்லு எல்லாருமே அப்ப சௌந்தர்யா கிட்ட இருந்து இப்படி வரும். ஓகே ஹீரோ, நீங்க நான் ரைட் ஹேண்டருங்க, நான் இப்படிதாங்க அப்ப அப்படிதாங்க. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே போயிருவோம். ஆனா இன்னும் ஒரு டைலாக் இருக்கு ப்ரோ, அதை பினிஷிங்ல வச்சிடலாம். ஏன்னா அவர் இருந்தனால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். கான்ட்ரோவர்ஷியல் காசிப், எஸ், ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லணும். இங்க இருக்கிற யாருன்னு செலக்ட் பண்ணி சுபா பிக் பாஸ்ல பிக் பாஸ் என்ன பாக்க இனிமேட்டு பாக்க ஆரம்பிச்சிருக்க. ஓகே, அண்ணிங்க
Sing any song. Okay, yo, இது உங்களுக்கு வந்திருக்கணும். நான் அதுதான் நினைச்சேன். அவங்க அதான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் செய்வோம். ஷிஃப்ட் பண்ணீங்க. நீங்க பாடுங்க. நீங்க காம்ப்ளிமென்ட் எனக்காக அதையும் பண்ணுவாங்க. நீ போகோ வெப்பேண்டி ஓ அழகான கண்ணுக்குள்ள பார்வையால் சொல்லிவிடாத என் ஜீரக பிரியாணி என் ஜீவனை நீ தாண்டி நீ போகும் வழியெல்லாம் நான் பதோவை தேண்டி. சூப்பர் சூப்பர் தலை வேற லெவல். வணக்கம், உங்களுக்கான சீட்டு என்ன இருக்குன்னு பாக்கலாம். பயங்கரமா இருக்கும். கடைசி சீட் எடுக்க. ஐயோ இல்லத்துல நீங்க கொடுத்த டாஸ்க் தான் அங்க உள்ளே இருக்கு. அன்றே கணித்தார் சௌந்தர்யா. நம்ம வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுல இருந்து அதுல பயங்கரமான குவஸ்டின் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால அது வேணா இதுல நம்ம பேருவோம். அவங்க ஷோவே பாக்குறது இல்ல இல்லப்பா. அவங்க எப்படி அதனாலதான் தலை ஸ்கிப். நீங்க டைம் டிராவல் பண்ணி ஒரு விஷயத்த போய் நீங்க மாத்தணும் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும், எதுக்காக இருக்கும்? இந்த இன்டர்வியூ கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி ஸ்கிப் பண்ணிருக்கலாம். டைம் டிராவல் பண்ணி அப்புறம் நீங்க சொல்லுங்க தல. எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அங்க பிரபு மனசுல மனசு ஃபுல்லா மாத்தி இந்த படத்துல ஒரே ஒரு ஹீரோயின் தான் அப்படி சொல்லிட்டு மாத்திடுவேன் மொத்தமா. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். வேண்டா தலைச்சி வேண்டா தலையிலையா ஏதோ வளர்றேன். எனங்க சார் உங்க சட்டம் பிரபு ஜெயராம் டைரக்டர் மண்டையை போய் குழப்பி ஆள் ஹீரோயின்லாம் வேணாம் சௌந்தர்யா மட்டும் தெரியும். என்னோட சின்ன வயசுக்கு போகணும்னு ஆசை. எனக்கு அந்த லைஃப் ரொம்ப பிடிக்கும். வேற எதுவுமே கிடையாது. கோவிடை வந்து அவங்க இது பண்ணாங்க சொன்னாங்கல்ல, அவங்களே ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை போய் மாத்துவேன். அதனால நிறைய லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது போய் மாட்டேனா கண்டிப்பா எல்லா லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். பட் ஓகே, நடக்குது நல்லதுதான் நடக்குது. பட் ஸ்டில் அது நான் மாத்திருப்பேன். நான் போன சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ற மாதிரி பண்ணுவேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கேஜ். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணுவேன். நம்ம நமக்கு எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடத்திட்டு வந்துடும். இப்போ T20 இப்போ நடந்த மேட்ச்ல பாகிஸ்தானோட வின் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஓ சூப்பர். நீங்க படிச்சிருக்கீங்க, அது ஒண்ணுதானே இருக்கு. என்னத்த நான் இறக்கிறது? அதாவது ரெண்டு ப்ரோ, இது உங்களுக்காக தான் ப்ரோ. நான் சொன்ன மாதிரி எனி பை பஞ்ச் டயலாக் சொல்லியிருக்காங்க ப்ரோ. படத்துல இருந்தா இல்லைன்னா படத்துல இருந்தே தான் ப்ரோ. ரியல் லைஃப்ல நம்ம நிறைய அனுபவிச்சதெல்லாம் சொல்லுவோம். அதனால படத்துல இருந்து அந்த கேம்பஸ் சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃபயரா சொன்னீங்கன்னா ப்ரோ. ஓகே, ஜாதி பற்று தப்பு இல்லை, ஜாதி வெறிதான் தப்பு. அப்புறம் வந்து நீங்களும் அந்த பொய்யை சொல்லாதீங்க சென்னையில் ஜாதி இல்லைன்னு. நாங்கள் போடுற 1 ரூபா காணிக்கு உங்கள் சாமி ஏற்றுக்குது, நாங்கள் பூஜை பண்ணால் ஏற்றுக்காதா? அப்புறம் வேற சென்னை எங்கள்திரா இது பஞ்சு டைலாக்கு. அட யோக்கிய சிகாமணி. அப்புறம் வந்து இதெல்லாம் எதுக்குமா எனக்கு வெளில போகிறாம்பள வச்சுக்கோங்க. வெள்ளையே போகாத ஆம்பளையே வெளில போகிற ஆம்பளை வெளில போகிற ஆம்பளைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் மனசாட்சிக்கு விரோதமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அதோட மெயினான விஷயம் என்னென்னா, டேய் நான் சும்மா கேள்வி கேட்டுனே இருக்கிறேன், நான் நஞ்சன அந்த கல்யாணத்தை நேத்துருவன் தெரியுமா தம்பி? இது என் பொண்ணுடைய மஞ்சள் நீராட்டுங்களா? சூப்பர். என்னோட ரெக்வஸ்ட் அந்த ஹைவேஸில் நடக்கிற டைலாக் சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னு முடிச்சிடலாம். எங்கே பேசிட்டு இருக்கம்மா, எங்கே பேசிட்டு இருக்கம்மா? ஃபுல் டைலாக் சொல்லணுமா? ஆ ஃபுல் டைலாக். நீ கால் வச்சிருக்கிற இடம் தான் நான் கால் கழுவணும். நான் சொல்லி அடிப்பாங்க. ஆமாடி உனக்கு விருப்பத்தை தான் சொன்னேன். என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும்னா, எனக்கு 1000 பிடிக்கும். இதோ இந்த அளவு எனக்கு பிடிக்கும். இங்க என்ன பூஜை பண்ண போறியா? பெரிய அரபு ராணி. சூப்பர் ப்ரோ.
நான் மறுபடியும் சொல்றேன், இந்த படத்துல எல்லாருமே அவங்க உங்க கேரக்டர் வந்து அழகா பண்ணிருக்கீங்க, அதான் இதுக்கான சக்சஸ் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் வந்து இன்னும் நிறைய சக்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதுக்காக எங்களோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாங்க சொல்லிட்டு இருந்து கிளம்புறோம். உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா ப்ரோ. சோனி லைவ்ல என்னங்க சார் உங்க சட்டம் படம், ஏன் மக்கள் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும் அப்படின்றத உங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணா ச்சே பார்க்க போயிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அது ஓடிடியில் இருக்கிறதுனால எப்போவுமே இருக்கும். பட் ஐ திங்க் நம்ம மனசுலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தாட், அதை வந்து ஆமோதிக்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ அதை பார்த்தா தான் அவங்களுக்கு கரெக்டில் இதை தானே நாமளும் நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. அது அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக பார்க்க. இந்த படத்துல மெசேஜ் இருக்கு சௌந்தர்யா சொன்ன மாதிரி, பட் அந்த மெசேஜே ஃபன் வேல சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸோ கண்டிப்பாக பாருங்க. இது டியூப்ளெக்ஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு படமும் அமையும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற மூவி. கண்டிப்பாக இந்த மூவி வந்ததுக்கப்புறம், ஐ மீன் மூவி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்க. எல்லா பாயிண்ட்டும் அவங்க சொல்லிட்டாங்க, நான் என்ன சொல்கிறது கேசவ சொல்லுங்க. ஒரே விஷயந்தான், ஆக்சுவலாக நல்ல படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நல்ல படம் வர்றதுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. பிகாஸ் நல்ல படம் பண்ணால் இங்கே ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்குனாலுமே நிறைய நல்ல படங்கள் வரும்ன்ற விஷயந்தான். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் நிறைய யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு, கேமராமேனுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி படங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான படம் வரும். அதுக்கு நீங்கள் தான் வந்து மெயின் காரணம். கண்டிப்பா சோனி லைவ்ல வந்து இந்த படம் இருக்கு. படம் எங்களுதுரா அப்படின்னு இவங்க சொன்னாலும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் படம் நம்மளுதுரா அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. என்ன சொல்ல உங்க சந்திக்கு மாதிரி உங்களை எந்த விடுபதுனாலும் உங்களுக்கு மொழி டாடா பெட்டிக்கேன்.